டடன் டண்டன். ஸோ ஹாய், திரும்பவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நுழையிறது சுகமே தனி தான். அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம், எனக்கு கேட்குது. சாரி, நான் வாய்ஸ் ஓவர் போட்டதுனால அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கலாம் இல்லை, அதான் உண்மை. அண்டு கும் தலைக்கடி கும்மா சார்ஜா சார்ஜ் 72% இருந்தாலும் நான் பேட்டரி ஓவர் போடுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, டின் 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 அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அந்த கிறிஸ்மஸ் ஜிங்கிள் பெல்ஸ் தீமே வேறு லெவலில் இருக்கும், சீனாக இருக்கும். ஸோ நான் என் கதை என்னென்னா, 9th வந்து என் மாமா வந்து விளாட ஆரம்பித்தாங்க. என் மாமா விளாட ஆரம்பித்ததுனால அதை பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவன் மொபைலில் விளாண்டுக்கிறேன் இடையில. ஓகே, என்னென்ன புதுசாக அட்டி தெரிய விட்டுருக்கானு என் பேச. ஓ மை காட், பரவாயில்ல. 18 லட்சம் 18 லட்சம் 360, அப்புறம் ஜெம்பாக்ஸ் எல்லாமே அதே தான் இருக்குது. சரி, ஓகே. ஓ, ஷாப் திரும்ப நல்லா இருக்குது. ஷாப்பு டெக்கரேஷன்ஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க போல். ஆல்ரைட், ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். அடுத்து க்ளைம் ரிவார்ட்ஸா, நான் என்னடா பண்ணேன், இத்தனை பேர் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா? சரி, இதை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அட்டாக் பேஸு, மை ப்ரொஃபைலு, க்ளைம் ரிவார்ட் பண்ணித்தொலை. பேஸ் அதே மாதிரி தான் இருக்குது, நான் எப்படி விட்டுட்டு போனேன் அப்படியே தான் இருக்குது. எல்லாத்தையும் திரும்ப ரீலோட் பண்ணி அப்புறம் பேஸை புதுப்பிக்கணும், நல்லா விளாட ஆரம்பிக்கணும். ஐ லவ் டு ப்ளே, அவ்வளோதான் சொல்லணும். ஸோ கிரேட், பரவாயில்ல. பேஸ் எப்படி விட்டுட்டு போனேன் அப்படியே இருக்குது. சரி, முதல்ல கிளானில் ஜாயின் பண்ணி தொலைணும், கடுப்பாகுது. ஸோ இன்னும் என்னென்ன புதுசாக இருக்குதுங்கிறத மேலே மேலும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் வரைக்கும் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கிறேன். அதே மேஜிக் ஐட்டம்ஸ் இவ்வளோ இருக்குது நியூஸுக்கு. ஆ, பிரால் ஸ்டார்ஸ் இங்கேயும் விளம்பரத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. எல் ப்ரிமோ நான் சொன்னேன்ல, எல் ப்ரிமோ பற்றி வளர்க்குறேன் கொஞ்சம் நேரத்தில். ஸ்பைக் கேக்டஸ், இதெல்லாம் அம்மாடா வச்சுருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பண்ணுடா ரிமூவை. அந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இது வந்து இப்போது ரீசெண்டாக ஓடிட்டுருக்கேன், இப்போது இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஆக்சுவலாக. அண்ட் விக்கெண்டி மேப் வந்துருச்சு, நாளைக்கு தான் நம்ம ஆட முடியும். பட் விக்கெண்டி மேப் என்னால் போட முடியாது நாளைக்கு உடனே, ஏன்னா நாளைக்கு வந்து வேறு வீடியோ ஷெட்யூல் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்ப வேண்டியிருக்க காரணத்தினால நாளைக்கு போட முடியாது. நாளைக்கு கழிச்சு வந்த வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு முதல் வழியாக தான் போட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ என்னென்ன புதுசாக இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறோம். ஸோ இது அதே தான் இருக்குது. அண்ட் இது போக கிளாக் டவர் போர்ஷன் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். ஹீரோ போர்ஷன் அதுவும் ரெண்டும் இப்போ தான் பார்த்துருக்கேன். அண்ட் கிளான் கேம்ஸ் ஆல்ரெடி அதே தான் இருக்குது. இந்த சீசன் வார் சீசன் நமக்கு தெரியுது. இது வார் எப்படின்னா கிட்டத்தட்ட 7 வார் தொடர்ந்து நடக்கும் போல். 7 நாளும் ஒரே ஒவ்வொரு டீம் கூட, 7 கிளான் கூட. ஸோ மேட்சஸ் நடக்குது. அண்ட் இதுவும் நமக்கு தெரியுது. வேறு என்ன புதுசாக இருக்குது? அண்ட் இந்த விஷயம் நான் பார்த்தேன், அதாவது காப்ளினுக்கு புதுசாக ஒரு 10-15 லெவலும் நம்ம போட்டிருக்காங்க. எத்தனை லெவல்னு தெரில. ஓ, 100 நிறையா போட்டிருக்காங்கப்பா, ஒரு 15 கிட்ட போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக கடைசி லெவல் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் 25,000 தராங்க. இதெல்லாம் எங்கே போய் நம்ம எடுத்தே ஆகணும்? வெறியோட நான் இறங்க போகிறேன். அடுத்து வேறு என்ன வித்தியாசமாக இருக்குது? நிறையா ஈவெண்ட்ஸ் இப்போ போட்டிருக்காங்க. அண்ட் எல் ப்ரிமோவா ஒரு பேர், எல் ப்ரிமோ வேறு லெவல் பண்ணுறாரு. எல்லோரும் இதை மறந்துடாமல் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் பேக் வித் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். தேங்க்யூ கைஸ். ஸோ நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லோரும். அப்புறம் வேறு என்ன புதுசாக இருக்கும் பார்ப்போம். ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரிங்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டொனேஷனுக்குள்ள போனால் ஃப்ளாக்ஸு அண்ட் லூட்டுக்குள்ள போனால் ரிசோர்ஸஸு பயங்கரமாக வச்சுருக்காங்க. நாட் பேட் அட் ஆல். அப்புறம் எல்ப்ரிமோட அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்குது. எல்ப்ரிமோட அட்டாக்குடைய வீடியோ வந்து நான் அதில் சேர்த்து நான் போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ போட்டு அதுக்கு மேலே வாய்ஸ் ஓவர் தான் போட வேண்டியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு கிளானில் இருக்கேன். இது தமிழ் கிளான் தான், நல்ல கிளான் தான். நான் இருக்க கிளான் என்னையே இன்வைட் பண்ண மாட்டானுங்க. சரி, இவன் சொல்லி போவோம். சே ஹாய் டு யூடியூப். அண்ட் இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் அந்த தீமும் செம்மையாக இருக்குது. தென் வேறு என்ன சொல்லலாம்? வேறு என்ன புதுசாக இருக்குது? நான் இது அவ்வளோதான் பார்த்துருக்கேன். இந்த ஹேட்டு இதெல்லாம் பார்த்துருக்கேன். அண்டு நான் பில்டர் பேஸில் ஆடவே இல்லை, அதை டீலில் விட்டுட்டேன். எல் ப்ரிமோ வந்து வேறு லெவல் சீனாக இருக்குது. எல் ப்ரிமோ சீரியஸ்லி வேறு லெவல் சீனாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த இது வேணாம், அது அந்த அட்டாக் வந்து நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக 1, 2, 3, 4, 5 அட்டாக் தொடர்ந்து போட்டிருக்கேன். 5 அட்டாக்கும் 100%. நான் இப்போது ஃபார்ம் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரூப்ஸ் இதான் ட்ரெயின் பண்ணிச்சுக்கோங்க. மேலே இருக்கு, சாரி, இதாக இருக்கலாம், இந்த ட்ரூப் தான். அண்ட் இந்த ட்ரூப்பு இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நேரத்தில் சாதாரண நேரத்தில் இந்த 2வது ஆர்மி 2 இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்மி லாவா சிசி வந்து பெட்டராக பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது மற்ற கிரவுண்ட் அட்டாக்கு அண்ட் இது வந்து ஏர் அட்டாக்கு. சரி ஓகே, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது புதுசாக இந்த கிளாஷ், இப்போது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் புதுசாக என்ன இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நான் வந்துட்டேன், அவ்வளோதான்.
அது வேறு வீடியோ, இது வேறு வீடியோ. ஸோ ரெண்டு விதையும் குழப்பிக்காதீங்க. இந்த அட்டாக் அந்த அட்டாக்லாம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குழப்பாதீங்க. ஸோ அட்டாக் மட்டும் பாருங்கள், எல் பிரிமோ தரமாக என்ன வேலை பார்க்குதுன்றதை மட்டும் பாருங்கள். இறங்குடா ஜெய் மகிழ்மதி, 10 எல் பிரிமோ எட்டு போயிருப்பேன். ஒவ்வொரு எல் பிரிமோவுக்கும் கிட்டத்தட்ட 2000 ஹிட் பாயிண்ட்ஸ் டேமேஜ் பர் செகண்ட் வந்து ஜெயண்ட்டை விட அதிகமாக இருக்கும். அதாவது நான் இப்போ என்ன உளறிக்கிட்டு இருக்கேன்னா, இதோடைய ஸ்ட்ரென்த் அதாவது லைஃப் வந்து காலத்தோட அதிகமாகவும், இதோட ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து வல்கேரிக்கு நிகராகவும், இதோடைய ஸ்பீடு வந்து வல்கேரி மணிக்கும் எல்லாத்தையும் குழப்பி அடித்த மணிக்கு தரமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதோடைய காஸ்ட் வந்து ஒரு 75 என்னமோ ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க. இந்த ட்ரூப்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த பேஸும் முன்னாடி நிற்க முடியவே முடியாது. தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கப்பா. நான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே எனக்கு ஹீலர் வந்து என்னுடைய ஃபேவரேட்னு சொல்லிக்கலாம். என்னுடைய தரமாக அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் புதுசாக பார்த்த அப்டேட்டில் நான் இன்னும் சொல்ல மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ ஸ்பெல் இருக்குல்ல, அந்த ஃப்ரீ ஸ்பெல் ரெண்டுலேருந்து ஒன்றா குறைச்சு வந்துட்டானுங்க. பட் நான் ஃப்ரீ ஸ்பெல் இருந்தாலும் யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, மேக்ஸிமம் எல்பிரிமா அட்டியை பாருங்கள், இன்னும் அது குறைய கூட இல்லை. ஆர்ச்சர் குயினா வா அடிப்பியா, அடி உங்களால் எவ்வளோ அடி முடியும் அடி, அடிதாங்க இடிதாங்க வழிதாங்க அடி முடியும் முட்டிக்கலையே அப்படின்னு சொல்லி எல்பிரிமா அடி வாங்கிட்டு இருக்கு. அது முன்னாடி அந்த வால்ஸ்லாம் அதெல்லாம் நிற்க முடியல. இட்ஸ் சம ஆசம், இட்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். வால் பிரேக்கர் இதுக்கு தேவையே படல எனக்கு. ஸோ நான் இந்த 6 வால் பிரேக்கரோ 8 வால் பிரேக்கர் எட்டு போவேன். இப்போ ஒன்று கூட நான் எட்டு போகல. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு யாரும் வேணாம், ஆலிமோன் நான் இருக்கேன். கிட்டத்தட்ட போக்கோ ஃபோன் F1 மணிக்கு எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே காம்பினேஷனாக ஒரே கலவையாக சட்னியாக வச்சா தெரியுமா, அந்த இடத்துல நிற்கிறார் சூப்பர் செல்லு. பாருங்கள் இன்னும் அந்த ஆச்சை அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அந்த எல்பிரிமோக்கு லைஃபே குறையில. ஸோ அவ்வளோ சொல்கிறேன் நான் இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். எல்பிரிமோ ஜெய் எல்பிரிமோ. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் எல்பிரிமோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் நம்மளுடைய மேட்ரு, ஜெய் எல்பிரிமோ. ஓகே. ஸோ இன்னும் யாராவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் யூ ஸ்டில் பிளேயிங் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், எனக்கு ஒரு கிளான் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிளானுக்கும் என்னை இன்வைட் பண்ணுங்கள். அண்ட் வெட்டியாக தான் சுற்றிட்டு இருக்கேன் இப்போது. ஏன்னா இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வெர்ஷனாக எல்லாத்தையும் டவுனால் அப்கிரேட் பண்ணு போயிடும், அப்கிரேட் பண்ணிவிட்டு அடுத்த வெர்ஷனுக்கு போகணுங்கிறக்காக தான் நான் கொஞ்சம் மெம்பராக இருக்கேன் மற்ற கிளான்லாம் போய்கிட்டு. மெம்பராக இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் தயவுசுன்னு சொல்கிறேன், கிளான் நடத்துகிறதெலாம் சல்ல வேலை. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிளான் ஆரம்பித்து ட்ராப் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. அண்ட் ஸோ எல்பிரிமோ பெஸ்ட். ஸோ அட்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 2 lakh தான் எட்டு போயிருப்பேன். 85 எலிக்ஸர் தான் டார்கெட் தான் எட்டு போயிருப்பேன். எனக்கு கிடச்சதோ மகா 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 அதிகமாக கிடச்சிருக்கு. யார் அந்த மகான் கேட்குறீங்க? மகானா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். மாமா மன்னா அப்படின்ற மணிக்கு மாமா லூட்டிது. ஸோ என்னடா லோடாகி நிறுது. அதை நான் எங்கே வச்சு ரெக்கார்ட் பண்ணேன்? என் கிளாஸில் வச்சு ரெக்கார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். கிளாஸில் ஸ்டடிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் கீழே வச்சு விளாண்டுக்கிறேன். ஸோ இது என் ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்த காண்டாவாதீங்க. ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஏதோ ஒரு மொக்க கிளானில் இருக்கேன். அண்ட் போய் பாருங்கள், இதோட லூட் இதான் என்னுடைய ஆர்மி, என்னுடைய ஆர்மி லூட்டும் இதான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். 2 lakh தான் எட்டு போயிருந்தேன். நான் அடிச்சுட்டு வந்ததோ 5 lakh கிட்ட. ஸோ 3 lakh எனக்கு லாபம் தான். ஒவ்வொரு அட்டாக்லையும் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். போடு இந்த வால்ஸாக போட்டு என் லைஃபே முடிஞ்சணும் போலேடா. கருமோண்டா சரி, யாரா இந்த வால்ஸ்லாம் கண்டுபிடிச்சா? சரி ஓகே, அடுத்த வர விஷயத்த பார்க்கலாம். அண்டு வால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஜகஜோதியாக தெரியும். அது பார்க்கவே கண்குள்ளாக கட்சியாக இருக்கும். எல்லாத்தையும் அப்கிரேட் போட்டு முடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த வால் ரிங்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில. சரி இவ்வளோதான்ப்பா, இவ்வளோதான் இந்த வீடியோ. குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, நான் திரும்ப விளாட வந்துட்டேன். என்னை இன்வைட் பண்ணால் இன்வைட் பண்ணுங்கள். ஃப்ரெண்டாக இருக்கணும் அந்த வீடியோ காமிச்சிருப்பேன். ஸோ ஜெயின்ட் அண்ட் ஃப்ரீஸ், தேங்க்யூ கைஸ். எதுக்கு நான் இதை சொன்னேன்? ஐயோ. ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரதான் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. இதுதான் என்னுடைய ஹேஷ்டாக் ஐடி, டேக் ஐடி. அண்ட் தேங்க்ஸ் ஆல் காய்ஸ், பாய்.